கண்ணா கவனிடகண்ணா, சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். கன அளவு உருளையினுடைய கன அளவு என்னடா கண்ணா? பையார் ஸ்கொயர் ஹெச். அதை எழுதிக்கோ. அடுத்தது கூம்பு 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். அடுத்தது கோளம் 4/3 பை ஆர் கியூப். ரைட்டா? இப்ப இது சும்மா ஃபார்முலா, முதல் எடுத்த உடனே ஃபார்முலா எழுதிக்கிறேன். சமமான விட்டம், அதுக்காக இங்க படம் வச்சிருக்கேன் பாருங்களேன். இங்க ஒரு கோடை எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் நமக்கு. இங்க பாருங்க, இங்க வைக்கிற இதே கோடுதான் வேற கலர்ல வைக்கலாம். வேற கலர் என்ன கலர் வைக்கிறது? கருப்புல வைக்கலாம். இங்க பாருங்க, ரைட்டா? இப்ப இத நகத்திரம் பாருங்க, முக்கோணத்துக்கும் இது கூம்புக்கும் உருளைக்கும் கரெக்டா இருக்கு. அதையே அப்படியே நகர்த்தி காட்டினா கரெக்டா இருக்கா? விட்டம் இருக்கா இல்லையா? இததான் அவங்க கொடுத்துருங்க, சமமான விட்டம் மற்றும் உயரம். அப்ப ஹெச்சு என்ன வருது அப்படின்னா இதே உயரம் உள்ள ஒரு இது. புரியுதுங்களா? இப்ப இந்த இதை வந்து ஆக்சுவலா ரொட்டேட் பண்ணி காட்டினா கரெக்டா தெரியும் உங்களுக்கு. இப்ப இங்க இங்க பாருங்க, இந்த உயரம் இப்ப இது வைக்கிறேன் பாருங்க, இது ரெண்டு சமம். ஹெச் ஈக்குவல் டு 2R. என்ன அது? டயாமீட்டர். இது புரியுதாடா கண்ணா? ஹெச் ஈக்குவல் டு என்னது? 2R. இது வந்து உயரம், ரைட்டா? அப்ப ஹெச் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? ரெண்டு ஆரம். ஏன்னா இந்த விட்டமும் இந்த உயரமும் எப்படி இருக்குது? சமமா இருக்குது. வேணும்னா வச்சு பாருங்க, நீங்க புரிதலுக்காக வேணா இப்ப வச்சு காட்டுறேன். இந்த பாருங்க, ஒரு வட்டமா. இப்ப இதனுடைய இதுல நமக்கு வரணும் வேற கலர் எடுத்துக்கலாம். பாருங்க கரெக்டா அந்த விட்டம் வந்து பொருந்தணும், ரைட்டா? பொருந்துதா பொருந்தலையா? வேற கலர் வேணா கொடுத்துக்கலாம், ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது முக்கோணம். இதுக்குள்ள உனக்கு வச்சு காட்டுறதுக்காக காட்டுறேன் கண்ணு. இதுல வேற கலர் கொடுத்துருக்கா நீ, அதனால உடனே அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, உனக்கு புரிதலுக்காக, ரைட்டா? புரியுதாடா கண்ணா? அததான் இங்க வரைஞ்சு வச்சிருந்தேன் நான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால உடனே டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல எது பொதுவா இருக்குது? பை பை பை, கேன்சல் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? இப்ப ஆர் ஸ்கொயர்ட் ஹெச், புரியுதுங்களா? அடுத்தது என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். அடுத்தது ஆர் கியூப்னு இருக்குது. இப்ப இந்த ஹெச் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா 2R போடணும். என்ன போடணும்? 2R. அப்ப ஆர் ஸ்கொயர்ட் இன்டு 2R ஈஸ்ட். இங்க என்னது? ஆர் ஸ்கொயர்ட் இன்டு 2R டிவைடட் பை 3. இங்க என்னது? 4R³. இதுல ஹெச் தேவையில்லை நமக்கு, ரைட்டா? இங்க என்னது? 3, ரைட்டா? அடிக்கணும். அப்ப இங்க என்ன வருது? 2R³ ஈஸ்ட் 2/3R³ ஈஸ்ட் 4/3R³, கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும்? R³, 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 ரைட்டா? வேண்டாமா? அப்ப என்ன வரும்? 2:3:4:3, 2:2:3:4:3. இது மீசிமா எடுக்கணுமா? எடுக்கணுமா? எடுக்க வேண்டாமா, ரைட்டா? இப்ப நல்லா கவனி. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம வந்து பெருக்கணும். இதை எதால பெருக்கணும்? 3 பெருக்கணும். 3 பெருக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? 6:2:4. இந்த டிவைடட் பை 3 தேவையில்லை. இந்த டிவைடட் பை 3, டிவைடட் பை 3 நமக்கு தேவையில்லை. இதுதான் ரேஷியோ 6:2:4, 6:2:4. ஆனா
இதை என்ன பண்ணணும், நம்ம எளிய வடிவில் கொடுக்கணும், ரெடியூஸ்டு ஃபார்ம்ல கொடுக்கணும். புரியுதா? எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். மூ ரெண்டு ஆறு, ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு. அப்ப ஆன்சர் என்ன அடிக்கணும்? மூணு ஈஸ்டு ஒன்னு ஈஸ்டு ரெண்டு. புரியுதா என்னன்னு? ரைட்டா ரைட் இல்லையா? இங்க நல்லா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அதனாலதான் இந்த ரெண்டு கோடும் போட்டு காட்டினேன். ரொட்டேட் பண்ணி வச்சு காட்டியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரைட்டா அடிக்கணும். அதனால இப்படி வச்சு பார்க்கணும். நம்மளால வரைய முடியாதுன்றால முதலியே செஞ்சு, ஆனா இதுல கரெக்டா வரைஞ்சிட்டேன். ரைட்டா? அதனால என்ன ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல? மூணு ஈஸ்டு ஒன்னு ஈஸ்டு ரெண்டு. புரியுது அடிக்கணும். இங்க மூணு மூணு மூணுன்றது பொதுவா இருக்குது, அதனால அது தேவையில்லை நமக்கு. புரியுதா? ஏன்னா ரெடியூஸ் பண்ணி தானே நம்ம கொடுக்க போறோம், அதனால அது தேவையில்லை. மூணு ஈஸ்டு ஒன்னு ஈஸ்டு ரெண்டு. சரியா புரிஞ்சுதா? இந்த முதல் இந்த சூத்திரம் கரெக்டா தெரியணும், ஃபார்முலா கரெக்டா தெரியணும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈஸ்டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈஸ்டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப். இந்த ஹெச் இருக்கிற இடத்துல, ஏன்னா விட்டமும் உயரமும் சமம், இங்க சமமான விட்டம் மற்றும் உயரம், அதனால உயரம் இருக்கிற இடத்துல டூ ஆர் டூ ஆர்னு போறோம். இங்க தேவையில்லை நமக்கு. புரியுதுங்களா? இங்க டூ ஹெச்சா இருந்தாலும் நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா இங்க ஆறாதான் இருக்குது, அதனால நமக்கு தேவையில்லை. சரியாடா கண்ணா? புரிஞ்சு